வணக்கம், வாங்க இன்னைக்கு வாழைத்தண்டு பொரியல் எப்படி செய்யறதுன்னு பாக்கலாங்க. ரொம்ப ஆரோக்கியமானது, இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்க. இப்ப ஒரு 10 ரூபா தண்டு அளவுக்கு வாங்கி இப்ப தண்ணியில மோர் கலந்து நம்ம வாழைத்தண்டு இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கலாம். மோர் கலந்தோம்னா வாழைத்தண்டு கருத்து போகாதுங்க. இப்ப ஸ்டவ்ல தாளிக்கிறதுக்கு சட்டி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பொரியல் பாத்தீங்கன்னா சட்டியில செஞ்சா ரொம்பவே நல்லா இருக்கும். அந்த தண்டு சாப்பிடும்போது பாத்தீங்கன்னா நமக்கு நல்லா ஜூசியா இருக்கும். இப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். எண்ணெய் காஞ்சிடுச்சு, அதுல 1 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். 1 பெரிய ஸ்பூனால 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இப்ப கடுகு பொரிஞ்சு உளுத்தம்பருப்பு சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு உளுத்தம்பருப்பு செவந்துருச்சு. இப்ப நம்ம 1 பெரிய வெங்காயம், நமக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய், நான் 1 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன், கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்து நம்ம வெங்காயத்தை லேசா கண்ணாடி பதத்துக்கு வதக்கிக்கலாம். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே கீழே இருக்கிற பெல் பட்டனையும் அமைக்கிடுங்க. இப்ப நம்ம வாழைத்தண்டை சேர்த்துடலாங்க. நல்லா தண்ணியை போட்டு புழிஞ்சிட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி தண்ணியில போட்டு வச்சிருந்தோம்னா நமக்கு தண்டு கருக்காம இருக்கும். மோர் தண்ணியில போட்டா தண்டு கருக்காதுங்க. வாழைத்தண்டு வாங்கும் போது நடுவில் கிள்ளி பார்த்துட்டு வாங்க. அந்த கிள்ளி பார்த்து வாங்கினீங்கன்னா தண்டு நல்லா சாஃப்டா இருந்துச்சுன்னா பொரியல் நல்லாவே இருக்கும். இப்ப தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்ப 1 ஸ்பூன் அளவுக்கு, இந்த ஸ்பூனால 1 ஸ்பூன் அளவுக்கு தோரம்பருப்பு எடுத்து நல்லா கழுவிட்டு ஊற வச்சு வச்சிருக்கேங்க. நம்ம 10 நிமிஷத்துக்கு 15 நிமிஷத்துக்கு ஊற வச்சோம்னா தோரம்பருப்பு சரியா இருக்கும். அதுக்கு மேல ஊறி இருந்தாலும் பரவாயில்லங்க. இப்ப நம்ம ஊற வச்சிருக்கோம் இல்லங்க, அந்த தோரம்பருப்பை இதுல சேர்த்துடலாம். தண்ணியோடவே அப்படியே சேர்த்துருங்க. இந்த பொரியலுக்கு இது அதுல ஊற வச்சிருக்கிற தண்ணி மட்டும்தான் நம்ம சேர்க்க போறோம். சேர்த்துட்டு கலந்து விட்டுருங்க. வாழைத்தண்டு பாத்தீங்கன்னா உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதுவும் இந்த வெயில் காலத்துக்குலாம் எடுத்துக்கும் போது ரொம்பவே நல்லதுங்க. கிட்னில கல்லெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு வெளியில வரும். அதனால வயிற்றுல இருக்கிற கழிவுகளும் நமக்கு வெளியேறுங்க. அதனால வாழைத்தண்டை ஏதாவது ஒரு முறையில கூட்டோ பொரியலோ ஜூஸாவோ நம்ம வாழைத்தண்டை உணவுல வாரத்துல 1 முறையோ 2 முறையோ சேர்த்துக்கிறது ரொம்பவே நல்லது. மூடி விட்டுறலாம். மூடி ஒரு மீடியம் ஃபிளேம்ல 10 நிமிஷம் போல நம்ம வச்சுக்கலாம். இப்ப நமக்கு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நான் மூடிய ஓபன் பண்ணிடுறேன். இப்ப கலந்து விட்டீங்கன்னா தெரியும், நம்ம விட்டுருக்க தண்ணி எல்லாம் பாருங்க சுத்தமா இல்ல. நமக்கு நல்லா தண்டு வந்து வெந்து வந்துருச்சு. இப்ப நான் அதுல இருக்கிற மிளகாய் எனக்கு வேண்டான்னு நான் எடுத்துறேன். இப்ப 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. இது பாத்தீங்கன்னா நம்ம காரக்குழம்புலாம் வச்சோம்னா நமக்கு இது வந்து காம்பினேஷன் பாத்தீங்கன்னா வாழைத்தண்டு பொரியல் ரொம்பவே நல்லா இருக்கும் அதோட சாப்பிடும் போது. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பாக்கலாம். தேங்க்யூ.